அறியாமல் செஞ்சதுக்கு ஒரு பலி செலுத்தணுமா? அந்த பலிக்கு பேர் என்ன? சுகந்த வாசனை பலி. நாம் அறியாமல் செய்கிற காரியங்கள் இதுதான் அந்த பாட்டம் லைன், the mistakes, sins and mistakes. The price was paid for the consequences of, not only for the consequences of sin and also for the consequences of the mistakes. பாவத்துக்கான கரையை மட்டுமல்ல, நம்முடைய தவறுகளுக்கான கரையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நான் புத்தி, நம்ம ஏதாச்சும் தவறான முடிவு, தவறான ஏதோ ஒரு விஷயத்தை நான் எடுத்தனால என் வாழ்க்கையில் ஊழியத்தை நிறைவேற வேண்டிய விஷயம் மாறுமா என்று நான் யோசித்தால் கர்த்தர் சொல்லுவார், அதுக்கும் சேர்த்து தான்ப்பா கொடுத்துருக்குறேன். ஆமென். அதுக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறேன். அதனால் தேவனோடு கரம் பிடித்து தைரியமாக நடந்து போங்க. இந்த உலகத்தை பற்றிய கவலை உங்களுக்கு வேணவே வேண்டாம். மற்றவன் நம்மளை பற்றி என்ன சொல்கிறான்னு எண்ணமே வேண்டாம். உங்கள் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லிபர்ட்டியில் இருக்கிறீங்க, அவன் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவன் லிபர்ட்டியில் இருக்கிறான். அவ்வளோதான் மேட்ரு. அவனுக்கு நீச்சல் தெரியாது, பயப்படுறான், விட்டுரு, அவனை விட்டுரு. அவன் நாலு அடியிலே இருக்கட்டும், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதை அவன் செய்கிறான். ஒரு நாள் நீச்சல் கற்றுக்கொண்ட பிறகு ஒம்பதுக்கு வருவான், அப்போ நீ பன்னெண்டில் இருப்ப. ஆமாம், அப்போ உன்னை பார்த்து திரும்பவும் பயப்படுவான், என்ன சார் அங்கே போயிட்டீங்களா நீங்கள். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த லைட் இல்லாமல் உள்ளே வரவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். நீச்சல் தெரியாமல் நீங்கள் ஆழத்துக்கு போனீங்கன்னா முங்கி சுத்துருவீங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்தா தான் நீங்கள் அந்த லெவல் லிபர்ட்டிக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். இல்லாட்டி போகக்கூடாது, அமைதியாக உட்காந்து கடப்பாறை நீச்சல் அடிச்சுட்டு கும்முன்னு மூணு அடியிலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு முடிச்சிடணும். இல்லை ஜோம் பண்ணலாம், ஆண்டவரே என்னை பார்த்து அவங்க நல்லா விளையாடுறாங்க, நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆமாம், அப்படி ஜோம் பண்ணு, அதை விட்டுட்டு பாவியல் நான் சமைப்பேன், நீங்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏ என்ன உனக்கு நீச்சல் தெரியலன்னா வெளியே இருந்து என்ன சமைச்சிக்கிட்டே இருக்க, இழுத்து போட்டு போடுங்க, ஜாக்கிரதையா இரு. என்னாகமம் 15:24. அறியாமல் தவறி நடந்தாலும், சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும். கேருங்க, அறியாமல் என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ரைட்ல தட்டி சொல்லுங்க அறியாமல், அடுத்து லெஃப்ட்ல தட்டி சொல்லுங்க தெரியாமல். எதுக்கெல்லாம் பிரைஸ் கொடுத்துருக்காரு பாருங்க, சிலுவையில் பாவம், அக்கிரமம், மீறுதல், குற்றம் அத்தனைக்கும் கொடுத்துட்டு அறியாமல் தெரியாமல் செய்கிற சில காரியங்கள். அதுக்கும் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யறாருன்னா, அந்த அறியாமல் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா அவனுக்கு வந்து அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யறாராம், வாசிங்க. சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான, சுகந்த வாசனையாக, தகன பலியாக, தகன பலியாக, ஒரு காளையையும், ஒரு காளையை முறைமைப்படி, அதற்கேற்ற போஜன பலியையும், பான பலியையும், பாவ நிவாரண பலியாக, ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும். அறியாமல் செஞ்சதுக்கு ஒரு பலி செலுத்தணுமா, அந்த பலிக்கு பேர் என்ன, சுகந்த வாசனை பலி. இந்த பலி எதுக்குன்னா, தெரியாம செஞ்சா அப்படின்னா அதுக்கு அதுக்கு ஒரு பலி, தெரிஞ்சு செஞ்சா அதுக்கு ஒரு பலி, குற்றத்துக்கு ஒரு பலி, பாவத்துக்கு ஒரு பலி, மீறுதலுக்கு ஒரு பலி, அக்கிரமத்துக்கு ஒரு பலி. லேவியராமில் பலி பலி பலின்னு சொல்லுத்தி நீ அம்பட்டு பேருக்கு இடுப்பு பலி, ஏகப்பட்ட பலி. ஆனா இந்த அத்தனை பலியையும் நிறுத்துவதற்கு பரலோகத்திலிருந்து ஒரே பலியாக இயேசுவை பிதா அனுப்பினார். இப்ப இந்த சுகந்த வாசனை பலி என்ன செய்தனா, இது அறியாமல் செய்த தவறுக்கு பண்றாரு ஒரு சுகந்த வாசனை பலி. எபேசியர்ல நம்ம தெரியாம செஞ்சதுக்கு எதுவும் கொடுக்கப்பட்டிருக்கா என்பதை பார்ப்போம். எபேசியர் 5:2 வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான, தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், காணிக்கையாக, பலியாகவும், பலியாகவும் ஒப்பு கொடுத்து கைத்தட்டுங்க. ஸோ எதுக்கும் சேர்த்து தான் பிரைஸ் கொடுத்துருக்காரு, மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லுங்க, மிஸ்டேக்ஸ், நாட் ஓன்லி ஃபார் சின்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மிஸ்டேக்ஸ்.